வெல்கம் பேக் டு ஸ்டாண்டர்ட் ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த ஹோட்டலை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, சண்டே ஆனால் பாண்டிச்சேரியில் இந்த ஹோட்டலில் பிரியாணி வாங்கி சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு மக்கள் லைன் கட்டி நிற்கிறாங்க. எஸ் இன்றைக்கி நம்ம பிரியாணி பிரதர்ஸ் ஹோட்டல் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ஹோட்டலுடைய ஸ்பெஷல் என்ன கேட்டிங்கன்னா, பிரியாணி தான். மட்டன் அண்ட் சிக்கன் ரெண்டுமே டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் மட்டன் அண்ட் சிக்கன் பிரியாணியோட குவான்டிட்டி ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்துன்னு சொல்லலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இந்த ஹோட்டலுக்கு ரிவ்யூ பண்ணுறப்ப மட்டன் பிரியாணி அவைலபிளாக இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அது காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க கிடையாது, நாங்கள் கொஞ்சம் ரொம்ப லேட்டாக போயிட்டோம். வேற ஒரு இடத்துல ஷூட் முடிச்சுட்டு இந்த ஹோட்டலுக்கு வரப்ப டிலே ஆகிடுச்சு. ஓகே, இந்த ஹோட்டலில் பிரியாணி தவிர்த்து வேறு என்ன நாள் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இன்னைக்கு வந்து நம்ம கூட தோனி வந்து சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண போறாரு. நம்ம கூட கட்டிக்கு அப்படி ஒரு ரவுண்ட் அடி. ஆமா, அப்படி குடுங்க. தண்ணி பெருசாகிட்டே இருக்கு. வைப்பாங்க வைப்பாங்க. இன்னைக்கு நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா, சிக்கன் பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது கூட காம்போவில் வந்துட்டு சிக்கன் 65 சேர்ந்து வருது. நெக்ஸ்ட்டு தந்தூரி சிக்கன், இது வந்து எக் புர்ஜி, சிக்கன் லாலிபாப் மஞ்சூரியன், கிராப் லாலிபாப். சாப்பிடலாமா? பிரெட் அல்வா, பிரெட் அல்வா. யாராவது பிரெட் அல்வா பிடிக்குமோ அவங்களாம் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அருமையாக இருக்குது, அப்படியே வந்து நம்ம ஒரு எப்படி சொல்கிறதுன்னா கோம்போ பேக் மாதிரி தான் ஆர்டர் பண்ணல. ஒரு 5-6 பேருக்கு மேலே 8 பேர் கூட சாப்பிடலாம் அந்த பிரியாணி. இது பிரியாணி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் 65 கொடுக்குறாங்க. கோம்போ பேக் 2+2+1+1 சில குவான்டிட்டியே வந்து ரொம்ப ஜாஸ்தி தான். பீஸ்லாம் பாருங்களா, செம்ம சாஃப்டாக இருக்கு. நல்லா கிரேவி கூட சேர்த்து சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. அது கிரேவி கூட நல்லா மிக்ஸ் ஆயிருக்கேன். சிக்கன் கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மசாலாவோட இருக்கு. நான் பர்சனலாக பிரியாணி பிடிச்சிருக்கு. சிக்கன் பிரியாணி சூப்பர், நம்பி வாங்கலாம். தாராளமாக இருக்கு. ஆமாம், சண்டே மட்டும் இந்த ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ். தியேட்டரில் வந்து டிக்கெட் வெயிட் பண்ணுற மாதிரி தான் வெயிட் பண்ணி வாங்கிட்டு. சரி, தந்தூரி ஆர்டர் பண்ணியிருக்கோம். தந்தூரி கூட லைட்டாக மைனஸ் ஆட் பண்ணி சாப்பிடுவோம். தந்தூரி என்னென்னா கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றதுனால சூடு ஆறிடுச்சு. யூஸ்வலாக தந்தூரி எப்படி உமா அப்படி தான் இருக்குது. இங்கே வந்து கிராப் லாலிபாப் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மேலே கிறிஸ்பி, உள்ள சாஃப்ட்டு, கிராபோட ஸ்வீட் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சூப்பராங்க. நிறைய ஹோட்டல்ஸில் சாப்பிட்ருக்கோம். இங்கேயும் மற்ற ஹோட்டல்ஸ் மாதிரி தான் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் இங்கே ஓவர் ஃப்ரை பண்ணல, கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து கிராப் லாலிபாப் சூப்பராக இருக்குது. மஞ்சூரியன் ஆர்டர் பண்ணியிருந்தோம், எப்படின்னு பார்க்கலாம். பயங்கரமான மசாலா. சிக்கன் வந்து அந்த மசாலா கூட ஆட் பண்ணதுனால ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட் வேறு லெவல். பிரியாணிக்கு அந்த கிரேவியோட பிரியாணி வச்சு சாப்பிட்டோம்னா சான்ஸே இல்லை, செமையாக இருக்கும். சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா அந்த கோம்பலே வர்றது தான், போனோட தான் வருது. சிக்கன் 65 யூஸ்வலாக சிக்கன் 65 எப்படி இருக்குமா அப்படி தான் இருக்கு. எக் பூர்ஜி நம்மளோட ஒரு காலத்தில் நான் இதை தான் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன் காலத்தை. இதெல்லாம் எப்படி சாப்பிட்றீங்க சார்? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர்ஸ் பிரியாணி சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் இருக்கிற ஹோட்டலோட ரிவ்யூ தான் பார்த்துருப்பீங்க. பிரியாணி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் நாங்கள் வரப்போ வந்து அவைலபிளாக இருந்தது. மட்டன் பிரியாணி வந்து கிடைக்கல, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். பட் சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் பிரியாணி அளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸில் தான் போட்டிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்து, தாராளமாக திருப்தியாக சாப்பிட்லாம். குவான்டிட்டி வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா ஃபுல்லாக தான் போகிற மாதிரி இருக்கும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டேட் ஸ்டாண்டர்ட் ரிவ்யூஸ்.